பிதாகுமாரன் பரிசுத்தாவியாகிய திரியக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த வீடியோ செய்திக்கு வரவேற்கிறேன். கிறிஸ்துவின் சாயல். பிரியமானவர்களே, இந்த செய்தி இன்றைக்கு சபைகளிலே அதிகம் பேசப்படாத, ஆனால் கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய, அடிக்கடி பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. ஏன் அப்படின்னா, அதுதான் நம்மளுடைய டெஸ்டினேஷன், நம்மளுடைய இலக்கு. அதுதான் நம்ம இலக்கு. என்னன்னு கேட்டால், நம்ம பரலோகம்னு சொல்லுவோம், பரலோகத்துக்கு தான் போக போகிறோம். ஆனாலும் நம்முடைய இலக்கு, தேவன் நமக்கு நியமித்திருக்கிற இலக்கு, நாம் அவருடைய குமாரனுக்கு ஒப்பாக அவருடைய சாயலாக மாறுவது. ரோமர் 8:29 சொல்லுகிறது, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கி இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, அவரை போலவே நாம் மாறப்போகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இதை வந்து எப்படி இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாம் தேவனை மகிமைப்படுத்துறதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம், கேட்டிருக்கோம். தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, இதை கேட்கும்போது நமக்கு ஜீரணிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு, நம்ம அடிக்கடி அதை கேட்டதில்லை. தேவன் மனுஷனை மகிமைப்படுத்துகிறாரா, தேவன் அவருடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துகிறாரா அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறதுக்கு அதை ஜீரணிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்கள், ரோமர் 8:30 என்ன சொல்லுது அப்படின்னா, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஸோ தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. பாருங்க, எப்படி மகிமைப்படுத்துகிறார், அதாவது பரலோகத்துடைய அந்த தங்கமயமான வீதிகளில் நடக்கிறதோ, அல்லது பரலோகத்தில் போய் குடியிருக்கிறதோ, அல்லது நம்முடைய தலைகளில் பொற்கிரீடத்தை அணிந்து கொள்வதோ, அந்த மகிமை அல்ல. பிரியமானவர்களே, அது மகிமை அல்ல. அதாவது வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்குகிற அந்த மேலான நாமத்தையுடைய ஒரே பேரான குமாரன் இருக்கார்ல, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை கொண்ட அந்த குமாரன், அவருக்கு ஒப்பாக, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக தேவன் நம்மை மறுரூபப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்களேன். ஸோ இதை நமக்கு சொல்லும்போது நமக்கு இன்னொரு காரியம் ஞாபகம் வரும், என்னென்னா, இதெல்லாம் ரொம்ப பெரிய காரியமாக இருக்குது பிரதர், ரொம்ப பெரிய வார்த்தைகள் இதெல்லாம். நான் என்னடானா, நான் அட்லீஸ்ட் பரலோகம் போவோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஏன்னா என் லைஃப்பில் வந்து ஒன்றும் பெருசாக வந்து ஒரு சாட்சி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்காக நிற்க முடியுதா இல்லையாங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் ஏதோ பரலோகத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு இடம் கொடுத்தா கூட போதும் ஆண்டவரேங்கிற நிலைமையில தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என்ன போய் இவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய கொடுக்குறாருன்னு சொல்கிறீங்களே, அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிரியமானவர்களே, அதை அச்சீவ் பண்ணுகிற விஷயம் அல்ல. பிரியமானவர்களே, அது வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மளை நம்பி அதை வந்து அவர் கொடுக்கறதா சொல்லலை. அந்த வாக்கு தத்துவம் நம்மளை நம்பி கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் அல்ல, அவரை நம்பி கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். பிரியமானவர்களே, அதாவது எப்படி அந்த மகிமையை தேவன் நமக்கு கொடுக்குறார் அப்படின்னா, வாசிக்கிறேன் 2 கொரிந்தியர் 3:18, எப்படி அந்த மகிமை நம்மக்கிட்ட வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 3:18, நாம் எல்லோரும் திறந்த முகமாக கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால், இந்த வார்த்தையை கவனிங்க, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். எந்த சாயலாக, கிறிஸ்துவின் சாயலாக. எப்படி மகிமை அடை, எப்படி மறுரூபம் அடைகிறோம், ஆவியாக இருக்கிற கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்துகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, ஸோ நம்ம கையில் கிடையாது, நம்ம கை, நம்மளை நம்பி தேவன் ஒரு பைபிளில் இருக்கிற ஒரு வாக்கு தத்தம் கூட தேவன் நம்மளை நம்பி கொடுத்தது அல்ல. பிரியமானவர்களே, ஒரு வாக்கு தத்தம் கூட, எல்லா வாக்கு தத்தங்களும் அவர் கிறிஸ்துவை நம்பி கொடுத்துருக்கிறாரு. தன்னுடைய வல்லமையை நம்பி, தன்னுடைய உண்மையை நம்பி, தேவன் தன்னை நம்பி கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்கள் தான். பிரியமான, அதனால் அந்த வாக்கு தத்தங்களை நம்ம தைரியமாக விசுவாசிக்கலாம். சரிங்களா, அதாவது வேதம் நம்ம குறித்து என்ன சொல்லுது, அவரை குறித்து என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். வேதம் நம்ம குறித்து என்ன சொல்லுது அப்படின்னா, எத்தியோபியன் தன்னுடைய, அதாவது ஆப்பிரிக்கன் தன்னுடைய தோலையும், சிவிங்கி அதாவது சிறுத்தை தன்னுடைய உடம்பில் இருக்க புள்ளியையும் எப்படி மாற்ற முடியாதோ, அப்படித்தான் உங்கள் உங்களுடைய பாவ சுபாவத்தையும் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, அதுதான் நம்மளுடைய லட்சணம். ஆனால்
தேவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாம் அவர். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாம் அந்த ஒளி தான் நம்மளை பிரகாசிப்பிக்குமே தவிர நம்மளுடைய கிரியைகள் அல்ல பிரியமானவர்களே. சரி, அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாமா அப்படின்னா, நம்ம ஒரு முக்கியமான காரியம் பண்ணணும் பிரியமானவர்களே. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த மெசேஜு. இந்த மெசேஜோட கோர் பாயிண்ட் அதுதான், நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து நம்மளுடைய பார்ட்டை ஆண்டவர் வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா, டூ அப்படிங்கிறது இல்லை பிரியமானவர்களே. டூ அப்படிங்கிறது இல்லை, கிவ். கிவ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்ட். எதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, குயவன் தன்னை வணிகிறதற்கு அந்த களிமண் எப்படி தன்னை ஒப்பு கொடுக்குதோ, அப்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறதற்கு அவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுக்கணும் பிரியமானவர்களே. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அந்த ரோமர் 12 ஒரு வசனம் வரும், உங்களை பரிசுத்தமும் பிரியமுமான ஜீவ பலியாக நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி பாருங்க. ஒரு ஆட்டுக்குட்டி வந்து ஒரு பலியாக இடப்படுது அப்படின்னா, அந்த ஆட்டுக்குட்டி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஆட்டுக்குட்டி நிறைவேற்ற வேண்டிய சடங்குன்னு சொல்லி ஏதாவது நியாயப்பிரமாணத்தில் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அந்த ஆட்டுக்குட்டி செய்ய வேண்டியது என்னென்னா, தன்னை பலியிட போகிற ஆசாரியன் அவனுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறதுக்கு அந்த ஆடு தன்னை ஒப்பு கொடுத்து அமைதியாக இருந்தால் போதும் பிரியமானவர்களே. ஸோ அதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஸோ நாம் வந்து அந்த மாற்றம் நம்முடைய சிந்தையில் வரணும் பிரியமானவர்களே. நான் வந்து இந்த காரியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், இதுதான் என்னுடைய இலக்கு, இந்த காரியத்தை நோக்கி போகிறதுக்கு எனக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார், அந்த ஆவியானவருக்கு என்னை நான் முற்றிலுமாக நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவின் சாயலில் அணுதினம் மாற்றிக்கொண்டே இருக்கிறார் பிரியமானவர்களே. இல்லை பிரதர், நான் வந்து ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, ஒன்றுமே மாற்றம் இல்லையே அப்படின்னீங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மனுஷன், கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன் விழுந்து போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த விழுகை அப்படிங்கிறது இமீடியட்டாக ஒரே நாளில் நடக்கிறது இல்லை பிரியமானவர்களே. அது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக லேசாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாற்றங்கள் வந்து திடீர்னு ஒரு நாள் அவன் விழுந்து போகிறான், அது அவனுக்கே தெரியாது. பாருங்கள், அதே மாதிரி தான் பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய சாயலாக மாற்றப்படும், அதாவது விழுந்து போன நிலைமையில் இருக்கிற ஒரு மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியான அவனுக்குள்ளாக அந்த மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டே வர்றார் பிரியமான. வெளியில் தெரியாது. ஆக்சுவலாக நம்மளுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, ஒரு வெள்ளை பேப்பரில் கருப்பு புள்ளி வச்சா அந்த கருப்பு புள்ளி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏன்னா அது நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய நேச்சர் அது, சரிங்களா? அதனால தான் நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்குமே தவிர, நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, இப்போது அந்த 10 ஆண்டுக்கு முன்பாக நீங்கள் எப்படி இருந்தீங்கிறத இப்போ எப்படி இருக்கீங்கன்றதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏகப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் உங்களை மாற்றிருப்பார் பிரியமான. எக்கச்சக்கமான மாற்றங்கள் உங்களுக்குள்ளே நிகழ்ந்திருக்கும். நீங்கள் அதை பார்க்காம, நம்ம எப்போயுமே வந்து இன்னும் மாறாமல் இருக்கிற சுபாவங்கள் இருக்குல்ல, அதையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம அடிக்கடி நம்ம சோர்ந்து போகிறோம் பிரியமானவர்களே. ஸோ அதனால் வந்து நம்ம எப்போயுமே அந்த விட்டு போன அந்த இன்னும் எஞ்சி இருக்கிற எதிரியை பற்றி கவலைப்படாமல், ஏற்கனவே அழிக்கப்பட்ட எதிரிக்காக நம்ம கர்த்தரை துதிக்கணும், சரிங்களா? அப்படித்தான் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நடத்திட்டு வர்றார், அவருடைய சாயலுக்குள்ளாக நம்மளை நடத்திட்டு வர்றார் பிரியமானவர்கள். அதனால சோர்ந்து போகாதீங்க, அவநம்பிக்கையாக இருக்காதீங்க. ஆக்சுவலாக நாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய சந்ததியில் நம்ம நிற்க போகிறோம். அதை வந்து நம்மளுடைய பலத்தினால் அது நடக்க போகிறது இல்லை, ஆவியானவர் நமக்கு அதை செய்ய போகிறாரு. அந்த நம்பிக்கை இருந்தால் தான் பிரியமானவர்களை உங்களால் துதிக்க முடியும். நான் பரலோகத்துக்கு போவேனா மாட்டேனா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருந்தீங்கன்னா உங்களால் உங்களுக்கு துதி கூட வராது பிரியமானவர்களே. விழுந்தவனே, ஆண்டவரே எனக்கு ஏதாவது செய்யுங்க, எப்படியாச்சும் என்னை கொண்டு வந்துருங்க, அப்படி தான் தோணும். ஆண்டவர் நம்மகிட்ட வந்து துதியை எதிர்பார்க்குறார். அந்த துதி எப்போ வரும்னா, துதி எப்போ வரும் அப்படின்னா, விசுவாசம் உள்ளே இருக்கும்போது தான் துதி வெளியே வரும் பிரியமானவர்களே. ஸோ வசனம் என்ன சொல்லுதோ அதை நம்ம பார்ப்போம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் கரம் பிடிச்சிருக்கிறாரு, அவர் கைவிட மாட்டார். தேவன் நம்மை பிரகாசிப்பிக்க வல்லவராக இருக்கிறார். பிதாவுக்கு முன்பாக மாசற்றவர்களாக நம்மை நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த வசனத்தை நீங்கள் ஆழமாக நம்புனீங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகுச்சுன்னா நீ துதி பெருகும் பிரியமானவர்களே. என்றைக்கோ ஒரு நாள் போய் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம பிதாவுக்கு முன்பாக நம்ம கிறிஸ்தியசோ போல் நம்ம நிற்க தான் போகிறோம், சரிங்களா? அது வந்து அது மாற்றமே கிடையாது. அது நீங்கள் இன்றைக்கி விசுவாசித்தீங்கன்னா உங்களால் துதிக்க முடியும் பிரியமானவர்களே. ஸோ அதனால் சந்தோஷமாக இருப்போம், அந்த நாளுக்காக ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருப்போம். ஸோ அதுதான் நம்மளுடைய இலக்கு. வேறு எந்த பக்கமும் நம்மளுடைய கண்களை திருப்ப வேணாம், உலகத்து பக்கமோ அல்லது வேறு எந்த பக்கமும் நம்ம கண்களை திருப்ப வேணாம், நம்ம கண்கள் அதை நோக்கியே இருக்கட்டும். பவுல் சொன்ன மாதிரி, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேங்கிற மாதிரி, அதை மாத்திரம் நம்ம இருதயத்தில் வச்சு அதை மாத்திரம்
நம்ம கண்கள் முன்பாக வச்சு ஓடுவோம் பிரியமானவர்களே. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.